நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சினிமேஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா, சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் வீடு கட்டி ஒரு 3 வருஷம் ஆச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூஃபோடு நிற்கிது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிப்ஸு போட்டு தரவழிச்சிட்டு அதுக்கப்புறம் கூலிங் டைல்ஸ் ஓட்டலாமா, இல்லை டைரெக்டாக வந்து நம்ம கூலிங் டைல்ஸ் ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து சிப்ஸு போடாமல் கூலிங் டைல்ஸ் ஓட்டலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அவருக்கான பதில் வந்து என்ன கொடுக்க போகிறோம், அதை வந்து அவருக்கு மட்டும் இல்லை, இதில் வந்து இந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்க வந்து எல்லாருக்குமே நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னாக்கா, அதை வந்து 3 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம்னா கூட சரி, நிறைய பேர் வந்து அந்த தளத்தில் வந்து மேலே அந்த காங்கிரீட் தளத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா தரை போட்டிருக்க மாட்டாங்க, அதை வந்து தரையும் போட்டிருக்க மாட்டாங்க, டைல்ஸு அந்த மாதிரி எதுவும் ஒட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக வந்து கூலிங் டைல்ஸு ஒட்டிக்கலாம். அது வந்து ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, எல்லாத்துலேயுமே வந்து லீக்கேஜ் ஆயில் போட்டு, அதை வந்து கலவை கலந்தாலும் சரி, கலவை வந்து பார்த்திங்கனாக்கா 30 பாண்டு போட்டு கலவை வீக்கணும், 40 பாண்டெல்லாம் போடக்கூடாது. அது வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு சரியான செட்டிங் வராது இதில். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா 30 பாண்டு எம் சாண்டு போட்டு அதில் வந்து லீக்கேஜ் ஆயில் ஊற்றி கலந்து அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோன்னாக்கா அந்த தரையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு புல்லு வைக்கிறதா இருந்தால் கூட அந்த புல்லு வைக்கிறோம் பார்த்திங்களா, அது கூட வந்து நம்ம வந்து இந்த லீக்கேஜ் ஆயில் கலந்து தான் புல்லு வச்சு நம்ம வந்து டைல்ஸ் ஓட்டணும், அதை வந்து இந்த தரை வலிச்சுட்டு டைல்ஸ் ஓட்டணும். அதே மாதிரி அந்த பால் ஊற்றுறோம் பாருங்க, சிமெண்ட்டு பால், அந்த சிமெண்ட்டு பாலில் கூட நம்ம வந்து லீக்கேஜ் ஆயில் கலக்கணும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 100 ml ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, நீங்களே ஒரு கணக்கு வச்சுங்க. ஆக மொத்தத்தில் லீக்கேஜ் ஆயில் போடாமல் மேலே வந்து தர போடுறதோ இல்லை டைல்ஸ் ஓட்டுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது, அதை வந்து லீக்கேஜ் ஆயில் போட்டு பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டி. அதே மாதிரி கிரவுட்டு, இந்த கிரவுட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சிமெண்ட்டு வந்து ஒரு 2 டப்பா போடுறீங்க அப்படின்னாக்கா, இந்த கிரவுட்டு இப்போ காமிச்சினேன், இந்த கிரவுட்டு வந்து ஒரு டப்பா தான் போடணும், 1 டப்பா போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து கட்டிங் டைல்ஸ் ஓட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அதை வந்து அப்ளை பண்ணி அதை வந்து பக்காவாக நீங்கள் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து அந்த டைல்ஸ் வந்து நல்லா சீட்டிங் ஆகிற மாதிரி, அதை வந்து நல்லா டைல்ஸுக்காரே நம்ம போட்டோம்னா கூட அவர் வந்து நல்லா தட்டுங்க, நல்லா வந்து செய்யுங்க, பொறுமையாக செஞ்சாலும் நல்லா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி வேலை வாங்கிக்கிங்க அவங்கள. ஏன்னா கிட்டே இருந்து வேலை வாங்கிக்கணும், அதை வந்து நம்ம கான்ட்ராக்ட் அடிப்படையில் கான்ட்ராக்ட் முறையில் வந்து நீங்கள் விட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க இஷ்டத்துக்காக செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து கூலிங் டைல்ஸ் ஓட்டினா அந்த மாதிரி பண்ணிட்டு போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புலம்புற வேலையே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து நான் என்ன சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் கட்ட போகிற வீடு வந்து ஒரே வாட்டி தான் கட்ட போகிறீங்க, அதை வந்து எப்போ பார்த்தாலும் கட்டினிருக்க பார்த்து கிடையாது. அதனால் இந்த மாதிரி முக்கியமான வேலைகள்லாம் வந்து நீங்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகி அதை வந்து செஞ்சுக்கினீங்க அப்படின்னாக்கா நல்லது. அதே மாதிரி சிப்ஸு போட்டு தரவழிச்சிட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ் ஓட்டணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. அதை வந்து நல்ல கேள்வி, இது நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி வந்து நல்ல கேள்வி, அதனால தான் உடனே நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அது வந்து என்ன அப்படின்னாக்கா, அதை வந்து ஏற்கனவே சிப்ஸு போட்டு தரவழிச்சிருப்பாங்க. இப்போ பட்டுக்கோட்டையிலேருந்து கூட ஒரு சார், அதாவது வந்து ஒரு நண்பர், அவர் வந்து ரொம்ப மனவேதனைப்பட்டு ரொம்ப கிட்டத்தட்ட 100,000 செலவு பண்ணி ஒரு வீடு கட்டி அதுக்கு மேலே சிப்ஸு தர போட்டார், அது வந்து பார்த்திங்கன்னா மறுநாளே வந்து பேந்துன்னு வந்துச்சு. அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து மேஸ்திரிங்க ஒர்க்கு வந்து சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க, அதை வந்து அந்த ரேஷியோ, அதை வந்து இப்போ சிமெண்ட் எவ்வளோ போடணும், எம் சாண்ட் எவ்வளோ போடணும் அப்படின்னு தெரியாமே ஒரு வேலையை செய்கிறவங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம். அப்போது அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து தெளிவு கேட்டுக்கினு, இந்த மாதிரி வந்து நான் கூலிங் டைல்ஸ் ஓட்ட போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கேட்டுக்கினு நீங்கள் வந்து தாராளமாக கூலிங் டைல்ஸ் ஓட்டலாம். ஆனால் ஓட்டுறது வந்து தரமான முறையில் ஓட்டணும். ஏன்னா இதுக்கு, அதாவது சிமெண்ட்டு தர பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்டு சிப்ஸு போடுற தரம் வந்து பார்த்திங்கன்னா முதல் மாடி கட்டுறவங்க முதல் மாடி கட்டி நிப்பாட்டிடுவாங்க, 2வது மாடி அப்புறம் கட்டிக்கலான்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. அவங்க மட்டும்தான் சிமெண்ட்டு சிப்ஸு தர போடணும். இப்போ 3 மாடி கட்டிட்டாங்க, 4 மாடி கட்டிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து லாஸ்ட்டாக இதுக்கப்புறம் கட்ட போகிறது கிடையாது அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த கூலிங் டைல்ஸ் போடலாம். அப்படி இல்லை முதல் மாடியே கட்டிட்டு கூலிங் டைல்ஸ் போடணுன்னு விருப்பம் இருக்குது அப்படின்னாக்கா மறுபடியும் நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஒரு அப்சர்,
ஒரு 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 ஃப்ளோர் ஒன்று கட்டுறீங்க அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து பேத்து எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கின்னு நீங்கள் வந்து இந்த வேலையை செய்யணும். அதே மாதிரி முதல் மாடின்றவங்க வந்து தர போகிறது பெஸ்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு தான் நாங்கள் பண்ண போகிறோங்க, மேலே வீடு கட்ட போகிறோங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தாராளமாக டைல்ஸை போட்டுக்கோங்க. ஆனால் எப்போ இருந்தாலும் அந்த டைல்ஸை உடச்சி எடுத்து தான் மேல் ஃப்ளோர் கட்ட முடியும். அதுக்காக நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸு தர போடுறவங்க வந்து அதில் வந்து ரொம்ப பொறிஞ்சிக்கின்னு வருது, அதெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்றவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த கூலிங் டைல்ஸ் ஒட்டிக்குங்க. இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸு. இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து சிமெண்ட் தர போடும்போது அதனுடைய ரேஷியோ வந்து கரெக்டாக போடாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மறுநாளே வந்து அது பேந்து வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் ஒன்று போட்டார் எனக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி அங்கங்கே பொரியுதுங்க, அந்த வந்து அந்த தரை வந்து ரொம்ப பேத்துட்டு வருது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போது அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து சிமெண்ட்டு பால் வச்சு அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்து அதில் வந்து லீக்கேஜ் ஆயில் போட்டு அதை வந்து கொஞ்சம் அதை பட்டி மாரி பார்த்து அதை வந்து ஒரு இது பண்ணிக்கோங்க, ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதை செய்கிற வேலைக்காரங்க வந்து நம்ம சொல்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அதை வந்து சிமெண்ட்டு பால் வச்சு அதில் லீக்கேஜ் ஆயில் எல்லாம் ஊற்றி அதை வந்து கொஞ்சம் திக்காக அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை நீங்கள் அந்த பொறிஞ்சலாக வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல தடவுனா தடவலாம், தடவிட்டு அது மேலே உடனடியாக நம்ம வந்து டேம் ப்ரூஃப் அடிக்கணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இந்த கூலிங் டைல்ஸே ஒட்டிக்கலாம். இதுதான் நான் வந்து சொல்ல வர்றது. நண்பர்களே, மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.